நாம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்டி பேஜ்ல வந்து வெட்டியா பேசுறதுக்காக வந்திருக்கோம். சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து க்ரஷ்ங்கிறத பத்தி தான் பேச போறோம். யார் யாருக்கு எத்தனை எத்தனை க்ரஷ் இருந்தது, அந்த க்ரஷ பத்தின ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். எல்லாரும் வந்து கொரோனானால லாக்டவுன்ல வீட்டுல இருக்கிறாங்க, வெளியில போறவங்க கண்டிப்பா மாஸ்க் போட்டுட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ பாக்குறவங்க என்னடா இவங்க மட்டும் மாஸ்க் போடலையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நாங்க வந்து அவங்கவுங்க வீட்டுல இருக்கிறோம். சோ அதனால நாங்க வந்து க்ளோஸா யாருக்கிட்டையும் பேசிட்டு இல்ல, நேர்ல வந்து மீட் பண்ணிக்கல. சோ தனித்தனியா இருக்கிறதுனால நாங்க மாஸ்க் போடல. சோ நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க வெளியில போனீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு போங்க. ஓகே, நம்ம டாபிக் குள்ள போலாம். க்ரஷ் சுஜி சொல்லுங்க, உங்களுக்கு மொத்தம் எத்தனை க்ரஷ் அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரஷ் யாரு? ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்து க்ரஷ்னா என்னென்ன என்னன்னுட்டு நம்ம லைன்ல இருக்கிற ஒரு நாலு பேர் வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கலை சொல்லுங்க, க்ரஷ்னா என்ன? ஏங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்றதுனால தானங்க க்ரஷ்னா என்னன்னு நானே கேட்டேன். மறுபடியும் யாங்கிட்டே கேக்குறீங்க, இது என்ன நியாயமா? அது இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஓகே, சைட் இருக்குல்லையா, சைட் தான் வந்து அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தான் க்ரஷ்னு சொல்லுவாங்க. சோ அந்த க்ரஷ் எப்படி வரும் அப்படினா என்னங்கறத பத்தி ஒவ்வொருத்தங்களும் இப்ப நீங்க சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் சுஜில இருந்து ஆரம்பிக்கலாம். சுஜி சொல்லு, க்ரஷ்னா என்ன? க்ரஷ்னா லவ்வும் இல்லாம லவ்வுக்கு சென்டர், சைட்டும் இல்லாம லவ்வும் இல்லாம லவ்வுக்கு சென்டர் தான் அந்த க்ரஷ். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது லவ்வும் இல்லாம லவ்வுக்கு நடுவுல இருக்கதான் க்ரஷ்ங்கறீங்க இல்லையா? ஆமா, சைட் அடிப்பாங்கல, சைட்டும் இல்லாம அது எப்படி க்ரஷ்ங்கறத ஒருத்தங்க கிட்ட போய் பிடிச்சிருக்குன்னு சொல்வீங்களா? அது வந்து மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிற அந்த சைட் மாதிரியாது, அது எப்படி கிட்டத்தட்ட சைட் மாதிரிதான், பட் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு இதுல. ஆமா, ஓகே கலை, நான் கேட்டுக்கிட்டீங்களா, கிட்டத்தட்ட சைட் மாதிரி தான் இந்த க்ரஷ். சோ இப்போ சொல்லுங்க, உங்க லைஃப்ல க்ரஷ் இருந்திருக்கா, க்ரஷ்னா என்ன நினைக்கிறீங்க? க்ரஷ்னா சைட் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப சைட் அடிக்கிறதுனா கணக்கே இல்லையே. அதான் மருதமுத்து ஸ்டைல். ஓகே, அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல, சைட்னா அடிக்கலாம், ஆனா வந்து ஒருத்தர் மேல மட்டும் ஒரு ஒரு குறிப்பிட்ட பாசம் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம்ல, அதுதான் க்ரஷ். எல்லாரையும் சைட் அடிப்போம் தெரியும், பட் ஒருத்தர் மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைப்போம்ல. தெரியல, அது அப்படி பார்த்தா என் ஒய்ஃப் கிட்ட மட்டும் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் க்ரஷ்னா நீங்க சொல்றீங்கல்ல, சைட்டுக்கு மேல லவ்வுக்கு கீழே அப்படி வச்சுக்கலாம். நீங்க யாரையாவது ஒருத்தரை ஒரு ரொமான்டிக் வேல அவங்கள பார்க்க முடிஞ்சிச்சுன்னா அவங்க உங்க க்ரஷ். புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். இப்படி பார்த்தா நிறைய நடிகை லிஸ்ட் தான் இருப்பாங்க மனுஷாலுங்க. நடிகைங்க மேலயும் க்ரஷ் இருக்கலாம்ல, அதாவது நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு ஒருத்தவங்க மேல வரும் பாத்தீங்களா, அதுதான் க்ரஷ் வந்து சுத்தி சுத்தி நம்ம ஒரு பாயிண்ட்க்கு வரோம் இல்லையா? சோ மேபி அப்படிதான் இருக்கு. ஓகே, மேபி ஒவ்வொருத்தவங்களும் நடுவுல லவ்வுக்கும் நடுவுல ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறதான் அந்த க்ரஷ். நினைக்க மாட்டோம், ஆனா அவங்கள பிடிக்கும் ஒப்பிக்க ஆமா, வீட்டுல இருக்கும்போது இப்படி எல்லாம் ஒரு டாபிக் வச்சு ஒருத்தவனை கேட்டு வம்புல மாட்டி விடணும்ன்றதுக்காக என்ன கூப்பிட்டுருக்கீங்க. நல்லா நீங்க மொட்டை மாடியில கூட வந்துட்டு பேசலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல, நீங்க மொட்டை மாடி இப்ப வீட்டுல இருக்கீங்க,
இருக்க எல்லாருமே வீட்டுலதான் இருக்காங்க, அது எப்படி நீங்க மட்டும் வீட்டுல இருக்கீங்கன்னு சொல்றீங்க? இப்ப அதான் சொல்றேன், முத முத கிரஷ் அப்படின்னு எந்த ஏஜ்ல வந்ததுன்னா சொல்றேன், ஆனா எத்தனை கிரஷ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கணக்கு இல்ல, அவ்வளவுதான், அப்படிதான் எடுத்துக்கணும். படிக்கும்போது ஒரு பக்கத்து தெரு பொண்ணு மேல ஒரு கிரஷ். நாங்க ஸ்கூல் போறப்போ அந்த பொண்ணு அவங்க வீட்டு வாசப்படியில நிக்கும், நம்மளதான் பாக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே ஜாலியா போறது, மறுபடியும் அடுத்த நாளும் அதே டைமுக்கு போறது, மறுபடியும் அப்படி வர்றது, கடைசியில பார்த்தா அது எப்பயுமே அங்கதான் நின்றுட்டு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டேஜ்ல போய் பார்ப்போம்ல உண்மையிலே இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு. அது அப்பயும் அங்கேயேதான் நின்றுட்டு இருந்தது, அது என்னன்னு தெரியல, தெரிஞ்சுக்கவும் விருப்பப்படல, ஒரு காமெடியா போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு வந்து அப்படியே நைன்த்ல ஒன்னு, எயித்ல ஒன்னு, டென்த்ல ஒன்னு அப்படி போயிட்டே இருந்தது இல்லையா? அவங்க மேலதான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் இல்ல அவங்க வந்து என் அக்காவை தான் பண்ணிக்கிட்டாங்க. சோ அதனால நான் பெருசா இது பண்ண, என்னோட ஃபர்ஸ்ட் கிரஷ் வந்து என்னோட மாமா. ஓகே, சூப்பர் சூப்பர். அருண் சார் சொல்லுங்க, உங்க லைஃப்ல மொத்தம் எத்தனை கிரஷ் நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த கேள்வி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்பவே கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சேன், அது அரௌண்ட் 15 டு 20 குள்ள இருக்கும், கரெக்டா டெஃபினட்டா சொல்ல முடியல, ஆனா 15 டு 20 இருக்கும். சூப்பர் சார். நெக்ஸ்ட் கேள்வி ஃபர்ஸ்ட் கிரஷ் இல்ல, இதுல என்ன தப்பு ஒண்ணும் இல்ல, இதுல இது ஹியூமன் நேச்சர் தானே, எல்லாருக்கும் தோன்றது தானே, இதெல்லாம் அவாய்ட் எல்லாம் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தவங்க எனக்கு கிரஷே இல்ல அப்படிலாம் சொன்னாங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்க, நம்ம புரிஞ்சுக்கிட்டு போக வேண்டியது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர். பிரகாஷ் சொல்லுங்க, உங்க லைஃப்ல மொத்தம் எத்தனை கிரஷ்? அதான் எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஒண்ணு இருந்தாங்க, என்ன ஒற்றுமைன்னா ஒருத்தர் வந்து வேற்று மதம், இன்னொருத்தர் வேற்று நாடு, இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கேள்விக்கு போலாம். எல்லாருமே வந்து 10, 20, 30, 4, 5 என்னமோ கிரஷ் இருக்கும். இந்த கிரஷ்ல பர்டிகுலரா ஒருத்தவங்களை பார்த்தது நமக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருப்போம், அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோணும் இல்லையா? இந்த கிரஷ்லயே ஒரு பர்சன் மட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா யார் அது? அது எந்த மூமெண்ட்ல உங்களுக்கு அந்த கிரஷ் தோணுனாங்க, அதை பத்தி தான் இப்ப கேட்க போறேன். அருள் சார், உங்களுடைய 20 கிரஷ்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இம்பார்ட்டன்டான கிரஷ், இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, இந்த 20ல இந்த ஒண்ணு போ எனக்கு வந்து பர்சனல ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யாரு? அப்படியே இல்ல இல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனாலதான் 20 பேரும் கிரஷ் ஆனாங்க. அப்படின்னா எங்க காலேஜ் சீனியர் ஒருத்தவங்க, நான் யூஜி படிக்கும் போது எங்க காலேஜ் சீனியர் அவங்க, ஆக்சுவலி எனக்கு பொண்ணுங்க வந்து கொஞ்சம் போல்டா அப்படி எல்லாம் இருந்தா பிடிக்கும். அவங்க பாத்தீங்கன்னா இப்ப காலேஜ்ல புல்லட்ல வருவாங்க, என்னோட சீனியர் அவங்க, சீனியர் ஜூனியர் அதெல்லாம் பார்க்க முடியாது இல்ல, பிடிக்கும், இப்படி இருக்கணும் பொண்ணுன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணுவோம், அவங்க பிடிக்கும் ரொம்ப. எதுனாலும் பசங்க கிண்டல் எல்லாம் பண்ணா பயங்கர போல்டா திருப்பி பதில் பேசுவாங்க, அது மயிலாடுதுறை மாதிரி ஒரு ஊர்ல நீங்க அது மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க முடியாது. சோ புல்லட் டிரைவ் பண்ணிட்டு வருவாங்க காலேஜுக்கு, அவங்க ரொம்ப பிடிக்கும். சுஜி சொல்லு, சுஜி உன்னோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன இத்தனை கிரஷ்னா உனக்கு ரொம்ப பர்டிகுலரா இந்த பர்சன் பிடிக்கும் அப்படின்னா ஏன் பிடிக்கும்? அது வந்து நான் கள்ளக்குறிச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருந்தேன், அங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வந்து என் மாமா, அதுக்கப்புறம் இவங்களை ஏன் ரொம்ப பிடிக்கும்னா நான் இங்க இருந்து ஊருக்கு போயிட்டாலே போதும் என்ன பார்க்க அவங்க தான் வருவாங்க. நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும் அவங்க என்னோட கிரஷ் 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 சொல்லிட்டு, அப்புறம் ஃபைனலா வந்து அவங்க என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணாங்க, அப்போ வந்து எனக்கு இஷ்டம் இல்ல, ஆனா இருந்தாலும் என் லைஃப்ல டைரக்டா வந்து என்கிட்ட உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள மறக்கவும் முடியாது. சோ அவங்க என்னோட ஃபர்ஸ்ட் கிரஷ். கலையண்ணா சொல்லுங்க.
காலேஜ் படிக்கும் போது ஆக்சுவலா எங்க கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மொத்தமே ஒரு 9 பொண்ணுங்க தான். அதுல ஒரு பொண்ணு வந்து 3 வருஷமா பேசுவோம் போவோம் பழகுவோம். அது வந்து அந்த கிளாஸ்ல இருந்த 30 பேருக்குமே தெரியும் கலை வந்து இந்த பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணு கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனா அந்த பொண்ணுக்கும் தெரியும் அந்த 3 வருஷம் வந்து அவ்வளோ, அதாவது அதான் சொல்லணும்ல, ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வருக்கு கீழே அந்த மாதிரி, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப அந்த பொண்ணு மறக்கவே முடியாது. சூப்பர் சூப்பர் பிரகாஷ், நீங்க சொல்லுங்க பிரகாஷ், உங்க லைஃப்ல வந்து இருக்கிற கிரஷ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரஷ்? காலேஜ் படிக்கும்போது அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சைலண்டா இருக்கும், பிடிக்கும், ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கு அதிகமா. சோ அந்த பொண்ணுக்கு ஆனா தெரியும் நான் பாக்குறேன் அப்படிங்கறது, அந்த பொண்ணுக்கும் தெரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே தெரியும். எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஃபைனலா வந்து நான் மட்டும் தான் இருக்கேன். எனக்கு வந்து 3 கிரஷ், அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரஷ்னு பாத்தீங்கன்னா ஷர்னேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, பட் அவங்க இப்போதான் ரீசனா ஒரு 1 இயர்க்கு முன்னாடி மேரேஜ் ஆச்சு, பட் எனக்கு 3 இயர் கிரஷ் அவங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேள்விக்கு போலாம். இதுல உங்க கிரஷ்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்டிகுலர் கிரஷ், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம், அது உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கலாம், அவங்க வாலண்டியரா வந்து உங்ககிட்ட மறுபடியும் ப்ரொபோஸ் பண்றாங்க, நான் வந்து அப்போ மிஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து நம்ம சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரஷ் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்படி ஒரு மூமெண்ட்ல ஏத்துப்பீங்களா? அது கண்டிப்பா தப்பு. அது அந்த டைம்ல அவங்களுக்குமே அந்த லைஃப் சரியா இருக்காது, அது அது யோசிக்கவே முடியாது, அது தப்பு. அது முதல்ல நம்மளுக்கு டு பீ ஃபிராங்க், அப்ப நம்மளுக்கு இருந்த அந்த ஃபீல் இப்ப இருக்குமான்னு கண்டிப்பா தெரியாது, உண்மையிலே இல்ல அப்படியும் சொல்லலாம். அன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு அன்னைக்கு நம்மளோட டேஸ்டுக்குன்னு கூட சொல்லலாம், அன்னைக்கு நம்மளுக்கு இருந்ததுக்கு அவங்களுக்கு அவங்கள பிடிச்சிருந்துருக்கலாம், இன்னைக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அதனால அதெல்லாம் போயிட்டு நம்ம அதே அது அந்த டைமோட ஸ்வீட் மெமரிஸ் அவ்வளவுதான், அந்த அளவுல தான் அதை பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பா கண்டிப்பா கலைய நான் சொல்லுங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அப்படி ஒரு கிரஷ் உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னன்னா நானும் என்ன சொல்றது, இப்போ இருக்கிற லைஃபுமே கிரஷ் ஆகி ஃப்ரெண்ட் ஆகி லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொன்று நம்ம அதை கடந்து போயிருப்போம். ஸோ அதனால என்னைக்கோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கும், அதுக்காக அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து சொல்லுது, அதுக்காக அந்த வாழ்க்கையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் முடியவே முடியாது, அது அது தப்பும் கூட. உங்க மாமா வந்து இப்போ ப்ரொபோஸ் பண்ணா என்ன பண்ணுவே? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன், இது என்ன ஸ்டூப்பிடான क्वेश्चन. ஓகே ஃபைன், அவ்வளவுதான். பிரகாஷ் நீங்க சொல்லுங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாமன்னா ஏத்துக்குவேன். வெரி மாப்பிளைக்கு ஏனா நான் எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, சப்போஸ் நான் சிங்கிள் பண்ணல, இல்ல இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இவர இதுதான் சொல்வாருன்னு. ஓகே, அடுத்து நான் தான் இருக்கேன். என்னோட கிரஷ்க்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சதுனால என்னால ஏத்துக்க முடியாது, பட் என்கிட்ட பேசினாங்க அப்படின்னா நான் ஃப்ரெண்டா பேசுவேன், அப்படிதான் வந்து நடந்திருக்கும் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த அந்த பொண்ணு பேரு பத்மபிரியா. ஆக்சுவலா என்னன்னா அப்பெல்லாம் வந்து இந்த ஒரிகாமி பண்ணுவோம்ல, பேப்பர்ல வந்து போட்டு இதெல்லாம் செய்வோம் இல்லையா சின்ன வயசுல ஸ்கூல்ல, அது செஞ்சுட்டு இருக்கும்போது கேமரா பண்ணுவாங்க பெரிய பசங்க, அண்ணாங்க தான் பண்ணுவாங்க, நம்மளுக்கு அது தெரியாது, அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து நாங்க போய் அந்த அண்ணங்கிட்ட எல்லாம் கேட்போம், நம்ம கேமரா பண்ணணும் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். அவங்க சொல்லித்தர மாட்டாங்க, ஆனால் செஞ்சு மட்டும் கொடுப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை அன்ஃபோல்ட் பண்ணி பண்ணி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அது எப்படி எல்லாம் ஃபோல்ட் ஆயிருக்குன்னு பார்த்து நாங்களே கண்டுபிடிச்சு நாங்கள் அதை செய்ய ஆரம்பித்தோம்.
எங்க கிளாஸ்ல அந்த பொண்ணு வந்து ரொம்ப கியூட்டா இருப்பா, நல்ல முட்டை கண்ணு, சுருள் சுருள் முடி, ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அவ்வளவு பிடிக்கும், எல்லாரும் அவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ண பாப்போம். என்னன்னா எல்லாரும் கேமரா எல்லாரும் நாலஞ்சு பசங்க நாங்கெல்லாம் கேமரா பண்ணிட்டு அவளை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரா போட்டோ மாத்தி மாத்தி எடுக்கும்போது அவளையும் கூப்பிட்டு போட்டோ எடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு சின்ன பேப்பர்ல சுருள் சுருள் முடியோட முட்டைக்கண்ணோட ஒரு ஒரு பொண்ணு ஃபேஸ் வரைஞ்சு ஏற்கனவே அந்த கேமராக்குள்ள வச்சுட்டு அவளை போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நானும் போட்டோ எடுக்கிறேன்னு அவள் போஸ்ட் கொடுத்துட்டு கிளம்புனான். எல்லாரும் போட்டோ எடுத்த மாதிரி ஓகே அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு கிளம்ப வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த அவன் போட்டோ அதுல இருந்து எடுத்து அந்த போட்டோ எடுத்து கொடுத்தேன். ஐயோ இது மேட்ரே வேறம்மா. கலை என்ன என்ன பண்ணாரு, எப்பயுமே வந்து இந்த பொண்ணுங்களை வந்து சைக்காலஜிக்கலா நம்ம சென்டிமெண்டா எதனா பண்ணா பிடிக்கும் அப்படின்னு மடத்தனமா யோசிப்போம். அப்ப வந்து இந்த கிரஷுக்காக நான் ஃபர்ஸ்ட் பண்ணது எய்த்து படிக்கும் போதே பண்ணனா தெரியல, அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. ஏன்னா இப்ப சும்மா சைக்கிள்ல போகும்போது வரும்போது பண்ணிருப்போம், அதோட சரி. மற்றபடி இந்த காலேஜில் பண்ணும்போது இந்த பிளட்டால் எழுதி கொடுத்தா நம்ம சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா கையில் நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்த நாள் வந்து கையிலலாம் பேண்டேஜ் மாதிரி மட்டும் சுற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் எழுதி ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி அதில் வேற எதுவும் கொடுக்கல, ஹாப்பி பர்த்டேன்னு அந்த பொண்ணுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து பிளட்டால் இது என்ன அது என்ன பிளட்டு அப்படின்னு உடனே பசங்கள்லாம் சொன்னாங்க, ஏய் இதுக்காடா இப்படி போய் ஒரு பர்த்டே கடா இது ரொம்ப லவ் லெட்டர் எழுதுகிற மாதிரி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கியா அப்படின்னு. அப்புறமா அதுல மஞ்சுன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவ வந்து ஏய் உண்மையிலே பிளட் இது பண்ணியா கைய காட்டு இவ்வளவு அடிபட்டு இருக்கு அறிவு இல்ல உனக்கு அப்படின்னு. ஏய் வேணாண்டி மாட்டி விட்டுறாத அப்படின்னு. என்ன அது மாட்டி விட்டுறாத, இல்லடி வேணா. அவ என்ன பண்ற கையெல்லாம் பார்த்தா கையில ஒண்ணுமே இல்ல, என்னடா பண்ண அப்படின்னு. நேத்து சிக்கன் சமைக்கிறதுக்காக கோழி பண்ணி இது பண்ணோம், திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு அந்த சிக்கன் ரத்தத்தை எடுத்து எல்லாத்தையும் பண்ணும், அட அறிவு கட்டவானே அதையும் உண்மையா பண்ணலையா நீ அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக்கா போச்சு. இது ஜோக்கு பண்ணக்கூடாது, சிரிக்கணும். ஓகே பிரகாஷ் உங்களுக்கு? எனக்கு அந்த மாதிரி என்ன நடந்ததுன்னா, நான் அந்த ஸ்கூல் படிக்க பொண்ணுதான் சொன்னாங்க, அந்த பொண்ணோட பர்த்டேக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் வாங்கி அதை கொடுக்கறதுக்காக காலையிலிருந்து ஈவினிங் ட்ரை பண்ணேன். ஆனா எப்படி கொடுக்கறது என்னங்கிறது எனக்கு தெரியல. சோ அப்ப என்ன பண்ண, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே ஒரு பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணுக்கு அந்த கிஃப்ட் கொடுத்தேன், நான் அந்த பொண்ணு அதை கொடுக்காம அது வீட்டுக்கு எடுத்துருந்துச்சு. சோ இதுதான் நடந்தது எனக்கு. பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா? ஓகே சுஜி, ஸ்கூல் லைஃப்ல நான் 8th படிக்கும் போது ஒரு பையன், அவன் பேரு வந்து தேவா. ஓகேவா, அவன் பாக்கவும் நல்லா அழகா அந்த தேவான்ற பேருக்கு ஏத்த மாதிரி கியூட்டா இருப்பானா. ஆமா, அந்த பையனோட லவர் பர்த்டே அன்னைக்கு அவன் கிட்ட போயிட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆசை இருந்ததா? ஆமா அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க முதல்ல. அப்படி எதுவும் பெருசா இல்ல. என்னன்னா அந்த பையனோட பர்த்டே, அவங்க அம்மா பர்த்டேனா அவங்க அம்மாவோட பிக்சர்ஸ் ஃபேஸ்புக்ல போடுறது, அப்புறம் அந்த பையன் வந்து திட்டுறது, இப்படிதான் ஒரு லூசுத்தனமா போயிட்டு இருக்கோம். பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்லை. ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம கிரஷ்ங்கிற டாபிக் வச்சுக்கிட்டு நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டோம், நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை உள்வாங்கிக்கிட்டோம். சோ இது போல நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக் எடுத்து பேசலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தவங்க நாளைக்கும் மறக்காம பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.